எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல ஒரு வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. இந்த வ்ளாக்ல ஒரு சண்டே ரொட்டீன் மாதிரி ஷேர் பண்ண போறேன். கூடவே உங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லலாம். இந்தியாவிலிருந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் வரப்போறாங்க. அது யாருன்னு அடுத்த வ்ளாக்லயே காட்டுறேன். ஸோ இன்னைக்கு இப்போ காலையில் எழுந்திரிச்சதுமே நிலனுக்கு நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். அவரு நேரத்திலே எந்திரிச்சுட்டு பசங்களை பார்த்துட்டு இருந்தாரு. நினைச்சதுக்கப்புறம் அப்புறம் குழந்தைங்களுக்கு சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டோம். நானும் அவரும் இன்னும் சாப்பிடல. இப்போ அதிரனுக்கு ஹிந்தி கிளாஸ் போயிட்டு இருக்கு, முடிஞ்சு இனி ஸ்டார்ட் ஆக போகுது. அது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மத்தியானம் லஞ்ச் எல்லாம் செஞ்சுட்டு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிரன் வந்து ஹிந்தி கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ரிவிஷன் கொடுப்பாரு. சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்ப எந்த டீச்சர்ஸ் எடுத்தாங்களோ அவங்க கிட்ட தான் நான் அவனை ஹிந்தியில் வந்து கிளாஸுக்கு போட்டிருக்கேன் ஆன்லைனில். இப்போ பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, மத்தியானம் நான்வெஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு இதுவே பண்ணிட்டோம். அப்புறம் எனக்கு டீ வச்சுருக்கேன், அது நல்லா இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு வச்சுருக்கேன். ஒரு வாரமாகவே நிலன் வந்து சரியாகவே தூங்குறது இல்லைங்க. அதனால நைட்டெல்லாம் சரியாகவே தூக்கம் இருக்கிறது இல்லை. தூங்குறான் பட் ரொம்ப சினிங்கிட்டே, கண்ணு மூடிட்டே சினிங்கிட்டே இருக்கிறான். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். தெரில, ஊரில் இருக்கப்பவும் அந்த மாதிரி பண்ணுவோம் பட் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ தொடர்ந்து ஒரு வாரமா அப்படி பண்ணுறதுனால ரொம்ப தூக்கம் இல்லாத மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் டே டைம்ல தூங்குறதே இல்லைங்க. ஒரு மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயம். அப்புறம் டைரக்டா நைட்டுக்கு போயிடுறான். மித்தபடி அப்படியே அவரும் கொஞ்சம் பாத்துக்கிறதுனால எனக்கு வேலை பண்ணிட்டு பண்றதுக்கு ஓகேவா இருக்கு, மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. நேத்தே வந்து ஹோல் சிக்கன் மாதிரி வாங்கிட்டு வந்து அவரு கட் பண்ணி வச்சுட்டாரு. பாத்தீங்கன்னா ஹாஃப் வந்து சில்லி எடுத்துட்டு ஹாஃப் வந்து பிரியாணிக்கு போட்டுக்கலான் இருக்கேன். பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டேங்க. இது வந்து பிரியாணிக்கும் இது சில்லிக்கும் தனியாக பிரித்து வச்சுட்டேன். சிக்கன் கபாப் பவுடர் வாங்கி வச்சுருந்தாருங்க. நான் சில்லி சிக்கன் போடுறதுக்கு பார்த்தா மசால் எதுவும் இல்லை, நாங்கள் அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எதுவும் கொண்டு வரல. சரி, இதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டப்ப செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு. இந்த பவுடர் பிளஸ் அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டேன், செம்ம டேஸ்டாக இருந்தது. இது கிடைச்சதுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நிலன் அப்படியே விளையாடிட்டு இருக்கான். இத்தனை நேரம் அவங்க அப்பா மடியில் உட்காந்துட்டு இருந்தான். அதிரனுக்கு ஏதோ ஆக்டிவிட்டி புக்கில் அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. பசங்களை பார்த்துக்கிட்டாலே போதுங்க, நம்ம டக்குன்னு கடகடன் எல்லா வேலையும் பண்ணிடலாம். பவுடர் போட்டுட்டேன், அது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது கூட நம்ம கழுவி வடிச்சிடணும், நல்லா தண்ணியை புழிஞ்சிடணும். மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கன் எடுத்து. அதுக்குள்ளே குட்டி நிலன் இங்கே வந்துட்டாரு. குட்டி மம்மோ, சிக்கனும் நல்லா வடித்ததை எடுத்து போட்டுட்டேங்க. போட்டு இதுக்கு உப்பு கூட போட தேவையில்லை, நீங்கள் பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். முடிஞ்சது மேரினேஷன், எடுத்து ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ வந்து நான் பிரியாணி தாளிச்சு விட்டுறலான் இருக்கேன். நிலனுக்கு ரசமும் தக்காளி ரசமும் ஒயிட் ரைஸும் வச்சுக்கலான்ட்டு கூட அவனுக்கு ஃபிஷ் பொறிச்சு கொடுத்துக்கலான் இருக்கேன். வந்து இந்த வாட்டி அம்மா வாங்கி கொடுத்து விட்டாங்க பித்தளை பாத்திரம். இதுல சமைச்சா ரொம்ப நல்லது, அது மட்டும் இல்லாம இதுல தண்ணி ஊத்தி வச்சு குடிச்சாலும் ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. ஏன்னா கிருமிகள் எல்லாம் செத்துரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, இதுல தான் நான் சமைக்க போறேன். ரெசிபி எதுவும் ஷூட் பண்ணலீங்க, ஏன்னா பிரியாணி ரெசிபி நான் நிறைய வாட்டி போட்டிருக்கிறேன். இதுக்கு மேல நீ காட்டினா எனக்கு அடிதான் விழுகும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு நான் வந்து அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு செய்யறதுக்கு முன்னாடி நிலனுக்கும் மேரினேட் பண்ணி வச்சிடலான்ட்டு அதே வந்து சில்லி சிக்கன் தான் வேணும் அப்படின்னு கேட்டான். அதனால அவனுக்கு ஃபிஷ் வந்து இது பண்ணல. அவனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், அப்புறம் சால்ட்டு தேவைங்கிற அளவு, அது கூட மஞ்சத்தூள். நான் இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தப்ப எப்படி மேரினேட் பண்ணீங்க குழந்தைக்கு அப்படின்னு கேட்டீங்க. இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் அது மட்டும்தாங்க போடுவேன். இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவாக இது அரிசி மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கு?
ஏதோ அந்த டிராவல் விளாக்ல தான் ஒரு சிலர் வந்து அதிரனை காட்டவே மாட்டேறீங்க, நிலனை மட்டுமே பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் காட்டலன்னு சொல்லிடு அதிரன், நீ தானே வீடியோக்கு வரல? எதனால இருக்கோம். ஒரு அம்மாவா ரெண்டு குழந்தைகளுமே இம்பார்ட்டன்ட், அது எல்லாத்துக்குமே புரியும் நினைக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் பாத்திருந்தேன், ஒரு ரெண்டுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நிலனை மட்டும்தான் பேசுறீங்க, அதிரன் பாவோன்னு எல்லாம் அனுப்பி இருந்தாங்க, எனக்கு பார்த்து ஷாக்கே ஆயிடுச்சு. ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் எந்த பேரண்ட்ஸ்னாலும் கொடுப்பாங்க. தூக்கி பழகிட்ட குட்டி சார், யார்கிட்ட இருக்கீங்க? ரெடி ஆயிட்டு நான் கல்லணையில போட்டு சவா ஃப்ரேம் மாதிரி கொடுப்பேன். அடுத்த நாளுங்க, அடுத்த நாள் சாயந்தரம் அதிரன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான், ஸ்நாக் வேணும் அப்படின்னு கேட்டான். ஸ்ரவணுக்கு வந்து பிரெட்டு எக்கு பிளஸ் பனானா வச்சு உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அது கூட எங்களுக்கு உருளைக்கிழங்கு போண்டா செய்யலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கு. நிலனுக்கு எப்பவுமே பாயில் பண்ணி தான் கொடுப்பேன், இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு ஃபுல் பாயில் மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு சைடு கல் பற்ற வச்சிருக்கிறேன். பிரெட்டு வந்து ஒரு 4-5 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க, அதுல வந்து கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேக் பேக் பண்ற டின் எடுத்துக்கிறேன். நீங்க வந்து இது இல்லை அப்படின்னாலும் ஒரு தட்டு மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம், கொஞ்சம் குழிவா இருக்கிற மாதிரியான தட்டு. லைட்டா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது கூடவே நீங்க அப்படியே இந்த பிரெட்ஸை போட்டு விட்டுருங்க. கட் பண்ணி வச்சது கார்னர்ஸோடவே கட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதுல வந்து என்ன சொன்னீங்க? இல்ல தங்க, பேக் பண்ணணும். இதுல வந்து ஒரு ஃபுல் பழம், நான் வந்து பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் சின்ன சைஸ் ரொம்ப சிறுசு அப்படின்னா ஒரு 3 பழம் கிட்ட கூட எடுத்துக்கலாம். இது ஸ்வீட்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கூட கொஞ்சமாக சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட இது பால் ஊற்றிக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே மேலே ஊற்றி விட்டுடலாம், நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றி விட்டுருங்க. இதுல ஒரு முட்டையும் அரைச்சு ஊத்திடலாம். இதுல நம்ம அரைச்சு வச்ச அந்த ஒரு முட்டையும் சேர்த்திடலாங்க. அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்தி விட்டுருங்க. இத வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மேல ஊத்தின எக்கும் பனானாவும் உள்ள இறங்கி விட்டோம். அதுக்கப்புறமா கடைசியாக நான் வந்து ரைஸ் அண்ட் சூ வால்நட்டும் மேலாப்பில் தூவி விட்டுறேன். நீங்கள் என்ன இருக்கோ ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட நம்ம போடலாம். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணுறேன். இனி வந்து நிலனுக்கு பிஸ்கெட்ஸு அதிரனுக்கு பிஸ்கெட்ஸுன்ட்டு நல்லா பேக் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இல்லை தங்கம், இது வந்து பிரெட் கேக். எப்படி இருக்கு? ஒரு 20 மினிட்ஸ் போல பேக் ஆனால் போதும், 15-20 மினிட்ஸ் தான். அந்த கேப்பில் கேக்கு பேக் ஆகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே நான் வந்து உருளைக்கிழங்கு தொளிச்சு வச்சுட்டேன், இந்த சைடு ஆனியன் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை தாளிச்சு விட்டுட்டோம்னா அப்புறம் போண்டா சுடுறதுக்கும் அந்த கேக் எடுத்துட்டு அப்படியே எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். கேக் வந்து பேக் ஆகிடுச்சுங்க, ஒரு டூத் பிக்கர் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் வந்துச்சுனாலே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆறுட்டும், அப்புறமா அன்மோல்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக எடுக்கிறப்ப அன்மோல்டு சரியாக ஆகலை, அப்புறம் அப்படியே கத்தி வச்சு ஸ்பூன் வச்சு எடுத்துட்டேன். இது மேலே லைட்டாக ஹனி போட்டு கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஏன்னா பனானா ஸ்வீட்னஸ் மட்டும்தான் இருக்கு அதனால.
நிஜமா சாப்பிட்ட அப்படியே உருளைக்கிழங்கு போண்டாக்கு உருளைக்கிழங்கு உருண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். மீதி மசாலால நைட்டுக்கு மசால் தோசை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் இந்த சைடு மாவும் கரைச்சி வச்சுட்டேன், எண்ணெயும் வச்சு வச்சுட்டேன், பக்கத்துலேயே வந்து டீயும் வச்சுட்டேன். ஏன்னா அந்த போண்டா சாப்பிட்டே டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு நல்ல மழை. இங்கே உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு, மசால் டீயும் சர்க்கரை போட்டுட்டேன். இனி வடிக்கிறது தான். இனி போய் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் நிலன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதில் எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து அப்படியே டைம் போயிடும். எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க, எல்லாம் கழுவி வச்சாச்சு. இப்ப நிலனுக்கு வந்து இது உளுந்தங்கஞ்சினா ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த டைம்ல முடிஞ்சிருச்சு, பவுடர் அரைச்சு வச்சது. இந்த கேப்ல வறுத்து அரைச்சிடலான்னு வறுத்துட்டு இருக்கேன். இந்த உளுந்து அக்காங்க தோட்டத்துல இருந்து விளைஞ்சது, கொடுத்து விட்டாங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பவுடர் பண்ணி ஒரு சம்படத்துல போட்டு வச்சிருவேன். அப்புறம் அவனுக்கு கூழ் காய்ச்சறப்ப ஒரு 4 ஸ்பூன் ஆட்டை போட்டு லைட்டா உப்பு கலக்கி கூழ் மாதிரி காய்ச்சி கொடுத்துருவேன். ரொம்ப ஹெல்தி இது. பட்டோ சரி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அதுக்கும் அடுத்த நாள் அதிரனோட ஸ்கூல் அன்னைக்கு நான் ஸ்பினாச் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ரைஸ் மாதிரி செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்டாக இருந்தது. இதில் ஒன்றும் இல்லைங்க, கீரையை அரைச்சூத்தி செய்கிறது தான். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிஃபன் பாக்ஸுக்கு நான் என்ன செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.